లోకశాంతికి ప్రేమ ఒక్కటే మాత్రం ఆధారం. ఉలహ అమేదికి అన్బు ఉండదాన్ ఆధారం. కానీ పీస్ పీస్ అంటున్నారు, కానీ ఎక్కడ కూడా పీస్ లేదు. అంత పీసెస్ పీసెస్. மக்கள் அமைதி அமைதி என்று கூவினாலும் எங்கும் துண்டு துண்டாகத்தான் கிடைக்கிறது. இன்ஸ்டெட் ஆஃப் பீஸ் தே ஆர் ஒன்லி ரிமைனிங் ஆஸ் பீசஸ். அன்னிட்டி முக்கல் చేస్తున్నారు. நாம் எல்லாவற்றையும் துண்டு துண்டுகளாக உடைத்து விடுகிறோம். கண்ட்ரீ கூட முக்கல் చేశారు. நம் நாட்டையே துண்டுகளாகி விட்டோம். இ கண்ட்ரீஸ் అంటే ஓவோ ஸ்டேட் ஸ்டேட் உடி பிரத்யேகங்க చేసుకోటం. நாட்டையும் பல மாநிலங்களாக பிரித்து விட்டோம். கருகமனு கண்ட்ரீ கூட మన కంట్రీని మన కంట్రీగా పెట్టుకోవాలి. ఇది నమ్ముడే నాడు అన్నం దేశపట్టోడు నాం వాళ్ళ వేండం. వేటి కంప్రెం ఎక్కడ నుంచి వచ్చావు అని అడిగినప్పుడు నేను ఇండియా నుంచి వచ్చాను. ఎంగిరింది వరిగిరీర్గల్ ఎంది యారావదు ఉంగలై కేటాల్ నీంగల్ నాన్ ఇండియావిలిరింది వరిగిరేన్ ఎంది తాన్ బదిల్ కూర వేండం. కాదు పుట్టపర్తి అనంతపురం జిల్లా నీ వెండి వంచి పూటి పోకూడదు. నాన్ అనంతపూరిల్ ఇరుకుం పుట్టపర్తిలిరింది వరిగిరేన్ ఎంది సొల్లకూడదు. ఇదంత చిన్న 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 ఆన్సర్స్. இவையெல்லாம் குறுகிய மனப்பான்மையுடன் கூடிய பதில்கள். சரியான பதில், நான் இந்தியாவிலிருந்து வருகிறேன் என்பதுதான். அமெரிக்கா நுஞ்சி வச்சானு. நான் அமெரிக்காவிலிருந்து வருகிறேன். கலிபோர்னியா நுஞ்சி வச்சானு. அது ஒரு பீஸ். நான் கலிபோர்னியாவிலிருந்து வருகிறேன் என்றால் அந்த பதில் முழுமையானது அல்ல, அது உடைந்த பதில் தான். அட்டு செப்பக்கூடாது. அவ்வாறு சொல்லக்கூடாது. விசாலமான பாவத்தோ மனமோ ஜீவிச்சாரி. நாம் விசாலமான மனப்பான்மையுடன் வாழ வேண்டும். இப்ராட் மைண்ட் ராவரமும் சால அதிருஷ்டமே. இந்த பரந்த மனப்பான்மை வர வேண்டும் என்றால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வேண்டும். இப்ராட் மைண்ட் பெஞ்சுக்குன்னப்படே பிள்ளைகள் கூட பிராட் மைண்ட் அபிவிருத்தி அவுத்தாரு. நம்மிடம் இந்த பரந்த மனப்பான்மை இருந்தால்தான் நம் குழந்தைகளும் பரந்த மனப்பான்மையுடன் வாழ்வார்கள். கரெக்ட். பிள்ளைகள் மஞ்சியா உண்டாருக்குண்டே ஒட்டுமொத்த தல்லன்று சக்கரை மார்க்காரி நடச்சாரி. குழந்தைகள் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்றால் தாய் தந்தையர்கள் நல்லவர்களாக வாழ்ந்து காட்ட வேண்டும். சரியா லேதுட்டே பேரண்ட்ஸ்ளோட மிஸ்டேக். குழந்தைகள் சரியாக வளரவில்லை என்றால் அது பெற்றோர்களின் தவறுதான். பேரண்ட்ஸ் சூச்சுக்கோட்டங்களோ அது ஜாக்கிரதை உண்டாது. ஆகையால் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை மிகுந்த அக்கறையுடன் வளர்த்து வர வேண்டும். கொஞ்ச வயசு வச்சேஸ்தானே பிள்ளை தள்ளி மாற்ற வினரும். ஒரு குறிப்பிட்ட வயது வந்ததும் பிள்ளைகள் பெற்றோர்களின் சொற்களுக்கு மதிப்பு தரமாட்டார்கள். காரணமே காரணம் என்ன? தலைதல்லு சக்கரமான மார்க்கம் பிள்ளைகள் கூட மார்க்கமே அனுசரிச்சுட்டார். அதற்கு காரணம் பெற்றோர்களின் நடத்தை சரியாக இல்லை. அதனால் பிள்ளைகளும் பெற்றோர்களின் சொற்களுக்கு மதிப்பு தர தயாராக இல்லை. எறும்புகள் கூட ஒரே வரிசையில் ஒழுங்காக செல்கின்றன. ஆனால் மனிதர்களின் சுவாவம் அப்படிப்பட்ட ஒழுங்குமுறையை பின்பற்றுவதில்லை. கருக மஞ்சி பிள்ளைகள் காவாலனுக்கே பிள்ளைகள் சரியானட்டு அபிவிருத்திக்கு காவாலனுக்கே தல்லிதல்லு மஞ்சி பாவம்தோ உண்டாடி. நல்ல குழந்தைகள், நல்ல நடத்தையுள்ள குழந்தைகள் வேண்டுமென்றால் முதலில் பெற்றோர்கள் நல்லுணர்வுடன் வாழ்ந்து காட்ட வேண்டும். பேரண்ட்ஸ் செப்பரேட்டா உண்டக்கூடாது. பெற்றோர்கள் பிரிந்து வாழக்கூடாது. இத்தரு கூட ஏக்கங்கா உண்டாடி. இருவரும் ஒன்றாகவே வாழ வேண்டும். தலைதல்லு இத்தரு சேரி ஒகே மாட்டே மாட்டாடாது. அவர்கள் இருவருடைய பேச்சும் ஒன்று போலவே இருக்க வேண்டும். தாய் தந்தையரிடையில் கருத்து வேற்றுமை இருப்பது முறையல்ல. அவர்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது ஒத்த மனப்பான்மையுடன் இருக்க வேண்டும். சத்தியாதி போதிச்சாரி. ஆகவே குழந்தைகளுக்கு முதலில் உண்மையை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதொக்கட்டே அன்னிட்டு ஆதாரம். உண்மை என்பதுதான் எல்லாவற்றிற்கும் அடிப்படை. சத்தியம் நாஸ்தி பரோ தர்மஹா. தர்மம் அனைத்து சத்தியம் பிடிச்சி. சத்தியத்தை விட உண்மையை விட உயர்ந்ததான தர்மம் வேறு எதுவும் இல்லை. தர்மம் என்பது உண்மையிலிருந்து தான் தோன்றுகிறது. தர்மம் பீஸ் புட்டிந்தி. தர்மம் என்பதிலிருந்து அமைதி உருவாகிறது. பீஸ் அண்ட் சாந்தி நினைச்சே பிரேமப்படுத்தி. இந்த அமைதியிலிருந்து தான் அன்பு என்பது தோன்றுகிறது. அன்பு இருந்து விட்டதென்றால் எல்லாவற்றிலும் அஹிம்சைதான், எங்குமே அஹிம்சைதான் நிலவும். நாம் அனைவரும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருப்போம். தேசானுக்கு இப்படி சாந்தி காவாலனுக்கே மொட்டமொட்ட மனமும் சத்தியான அனுசரிச்சாரி. நம் நாடு அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் நாம் சத்தியத்தின் அதாவது உண்மையின் பாதையில் தான் நடக்க வேண்டும்.
ட்ரூத் அனைட்டு தி கிரேட் கிராண்ட் ஃபாதர். உண்மை என்பது கொள்ளு தாத்தாவை போன்றது. ட்ரூத் அனுசரி. எனவே நாம் உண்மையின் வழியிலே வாழ வேண்டும். ட்ரூத் அண்ட் எம்டி. உண்மை என்றால் என்ன? மனசு ஏக்கம், உச்சஸ் ஏக்கம், கர்மன் ஏக்கம், மகாத்மனம். மனசு ஏக்கம், வச்சஸ் ஏக்கம், கர்மன் ஏக்கம், அதாவது மனோ வாக் காயம், எண்ணம் சொல் செயல் ஆகிய இம்மூன்றும் ஒத்து இருப்பது. எண்ணம் வேறு, சொல் வேறு, செயல் வேறு என்று இருந்தால் அது பொய்யானது. கனுக்க மனமும் மனசுடன் உண்மைதே பிள்ளைக்கு போதிச்சு. ஆதலால் நம் மனதில் என்ன இருக்கிறதோ அதையே குழந்தைகளிடமும் சொல்ல வேண்டும். அப்படியே பிள்ளைகள் ஆதர்சப்பிராயமாக தயாராகிறார்கள். அப்பொழுதுதான் குழந்தைகள் தங்களை உதாரண மனிதர்களாக்கி ஆதர்சனமான குழந்தைகளாக உருவாக்கிக் கொள்வார்கள். நாம் செயற்கையானது ஒரு வாழ்வை வாழக்கூடாது. நம் வாழ்வு செயற்கையானதாக இல்லாமல் ஹிருதய பூர்வமானதாக இருக்க வேண்டும். நாட் ஆர்டிபிஷியல் பட் ஹார்டிபிஷியல். செயற்கையான வாழ்வை வாழ்ந்தால் உங்களை நீங்களே அழித்துக் கொள்வீர்கள். இக்காலங்களில் எல்லாமே செயற்கை தான். சதுவு கூட ஆர்டிபிஷியலே. கற்பதும் கூட செயற்கையாகவே தான் இருக்கிறது. தியானம் செய்யினா அந்த ஆர்டிபிஷியலே. கற்பது, நாம ஜபம் செய்வது, தியானம் செய்வது, இறைவனின் திருநாமங்களை கூறி போற்றுவது என்று எல்லாமே செயற்கையாகவே தான் இருக்கின்றன இக்காலங்களில். எல்லாமே இதயத்திலிருந்து வெளிவர வேண்டும். தியானம் செய்யணும்னா கண்ணை மூடிக்கொள்றாரு. தியானம் செய்வது என்ற பெயரில் சிலர் கண்களை மூடிக்கொள்கிறார்கள். கண்ணை மூடிக்கொண்டாரு காணி மனசை கிடைத்திருந்தாரு. கண்களைத்தான் மூடிக்கொள்கிறார்கள், ஆனால் மனம் எங்கே இருக்கிறது? மைண்ட் இஷ்டமச்சட்டத்தை தெரிவித்து விட்டாரு. மனம் சஞ்சரித்துக் கொண்டே சலனப்பட்டு கொண்டே இருக்கிறது. கனுக்க மைண்ட் மட்டும் மட்டும் கண்ட்ரோல் செய்யாது. அதனால் முதலில் மனதை தான் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். மனையேவ மனுஷ்யானாம் காரணம் பந்த மோட்சயோ. மனையேவ மனுஷ்யானாம் காரணம் பந்த மோட்சயோகோ. நம் மனமே தான் நாம் கட்டுப்படுவதற்கும் விடுதலை பெறுவதற்கும் காரணமாகிறது. எண்ணம் எப்படி இருக்கிறதோ செயலும் அப்படியே தான் இருக்கும். அதனால் நாம் நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்வதில் மும்முரமாக இருக்க வேண்டும். அப்படியே மனுக்கு குட் ஆக்ஷன் கூட வந்து, அதனால் நல்ல செயல்களை செய்வோம். குட் ஆக்ஷன் வச்சு குட் ரிசல்ட் செய்வதற்கு நல்ல செயல்களின் விளைவு நல்லதாகவே இருக்கும். கருக மீறு மொட்ட மொட்ட தாட்ஸ் பவித்திரமாய்ட்டுக்கோவாதி. அதனால் நாம் முதலில் நம் எண்ணங்கள் புனிதமானவைகளாக இருக்கும்படி பார்த்துக் கொள்ள வேண்டும். மனசு புயலட்டத்தை கூட மனம் நினைச்ச கொடுத்துவோம். நாம் நம் மனம் போகும் போக்கில் எல்லாம் செயல்படக்கூடாது. மைண்டு மனக்கு சுவாதீனம் உண்டா இருக்காது. மைண்டு சுவாதீனம் மனம் உண்டு கொடுது. மனத்தை நம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். அதன் கட்டுப்பாட்டுக்குள் நாம் சிக்கி தவிக்க கூடாது. மைண்டு மைண்ட் பேங்க். மனம் ஒரு பித்து பிடித்த குரங்கு. அது இஷ்டமற்ற கைகுறுத்து விட்டாது. அது இங்கும் அங்கும் தாவி கொண்டுதான் இருக்கும். காணி பகவந்தன் வாய்ப்பின் மறைச்சினப்படு சாலா குவாலிட்டிகா உண்டாது. அதே மனத்தை இறைவனின் பக்கமாக திருப்பிவிட்டால் அது நிலையாக நிற்கிறது. சூரியனுக்கு விருத்தங்க மனம் தெரியினப்படு சூரியன் லைட் அண்டா மன வீப்பயணப்படுத்து. நீங்கள் சூரியனுக்கு எதிராக திரும்பினால் அதன் முழு வெப்பமும் உங்கள் மீதுதான் விழும். அப்படி நீ ஷேடோ அந்த நீ கண்டே பெரிதா பெருகுது. உங்களை விட உங்கள் நிழல் நீளமாக இருக்கும். அப்படி ஆ ஷேடோனே மாயா. அந்த நீளமான நிழல் தான் மாயை. நீ சூரியனுக்கு விருத்தங்க தெரியினப்படு நீக்கு மாயை குவையப்படுது. நீங்கள் சூரியனுக்கு எதிர் திசையில் செல்லும் போதுதான் மாயை தோன்றுகிறது. நீ சூரியன் வாய்ப்பு தெரிப்பே நீ நீடா நீ பாதாரிக்கின்றபடி போது. அதே சமயம் நீங்கள் சூரியனை நோக்கி சென்றால் நிழல் உங்கள் காலடியில் விழுகிறது. கனுக்க நீ மொட்டை மொட்டை மாயால் ஜெயிச்சாட்டி நீ பகவந்தன் வாய்ப்பில் நீ மனசு மாறிச்சாடி. ஆகவே இந்த மாயையிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் மனதை இறைவனை நோக்கி திருப்ப வேண்டும். நீ மனசு டைரக்டா நீ தெய்வம் வாய்ப்பு திருப்பினப்படு நீ ஷேடோ நீ பாதாளத்தில் வச்சப்பட போது. மனதை இறைவனை நோக்கி திருப்பி விட்டால் மாயையானது உங்கள் காலடியில் இருக்கும். கொஞ்சம் டைம் கூட தீசுக்கோவாலி. அதற்கு ஏற்ற கால அளவையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ கடிகாரம் மூணு முன்று உண்டாய். கடிகாரத்தில் மூன்று முள்கள் இருப்பதை பார்த்திருக்கிறோம். ஒக்கட்டி
சுற்றுகிறது. அவற்றுள் ஒரு முள் மிக வேகமாக சுற்றுகிறது. அது செகண்ட்ஸ். அதுதான் வினாடி முள். செகண்ட்ஸ் சிக்ஸ்டி செகண்ட்ஸ் அயினப்படு ஒக்க மினிட் அவுத்துந்தி. 60 வினாடிகள் என்றால் ஒரு நிமிடம். 60 மினிட்ஸ் அயினப்படு ஒக்க ஹவர் அவுத்துந்தி. 60 நிமிடங்கள் கொண்டது ஒரு மணி. காபட்டி அவர்ன் சுஸ்தாபகா மேனு செகண்ட்ஸ் மினிட்ஸ் சுடுமு. நாம் சாதாரணமாக மணியை காட்டும் முள்ளைத்தான் பார்க்கிறோம். வினாடி நிமிட முள்களை பார்ப்பதே கிடையாது. ஈனாடு செகண்ட் ஹேண்ட்ஸ் தெரிவித்து உண்டாது. இப்பொழுதெல்லாம் என்ன நடக்கிறது? வினாடி முள் முழு மூச்சுடன் செயல்படுகிறது. செகண்ட் ஹேண்ட்ஸ் தெரிவிட்டு தான் ஸ்பீடுகா போத்துண்டாது. அது நமக்கு சாலா ஆனந்தம் அனுப்பிட்டோம். வினாடி முள் வேகமாக சுற்றுவதை பார்த்தால் மகிழ்ச்சி ஏற்படுகிறது என்று நினைத்துக் கொள்கிறோம். கனி பிரயோஜனம் கிடையாது. ஆனால் அதனால் எந்த பயனும் கிடையாது. செகண்ட் ஹேண்ட்ஸ் அந்த கூட விலையிலேட்டி வினாடி முள் நாடியற்றது பயனற்றது. மினிட்ஸ் ஹேண்ட் கூட அந்தே. நிமிட முள்ளும் அப்படித்தான். இக்காவசி அவர்ஸ் மணியை காட்டும் முள் தான் தேவையானது. அவர்ஸ் ஹேண்ட் பெற்றுக்கோ. உங்களுடைய கவனம் அதில் தான் இருக்க வேண்டும். மனசு கொடி நீ மனசு கூட போகக்கூடாது. அதனால் மனதை அலைபாய விடக்கூடாது.